ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். மொத்த இந்தியாவை மாற்றிய ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வாய்ப்பு. இன்று மொத்த ஐரோப்பிய நாடுகளையுமே வாழ வைக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாடு இந்தியா. மொத்த உலகத்திலேயே தற்போது நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரினால் அதிகமான ஆதாயம் பார்த்த நாடு நமது நாடு இந்தியா. அதிலும் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்ததால் மட்டுமே இந்தியாவுக்கு நல்லது நடந்தது என்று சொல்லிவிட முடியாது. மாறாக நம்ம தற்போது நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா நடுநிலையில் இருந்த காரணத்தால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைத்துள்ளது. இன்னும் கூட அதிகமான பேருக்கு இந்த போரினால் இந்தியாவுக்கு கிடைத்த முக்கியமான ஆதாயங்கள் என்ன என்பது தெரியவில்லை, புரியவில்லை. இன்னும் கூட நிறைய பேருக்கு அதிகமான கேள்விகள் இருக்கு. எனவே உக்ரைன் போரில் நடுநிலையில் இருப்பதால் இந்தியாவுக்கு எப்படி லாபம், என்ன லாபம், அதைத்தான் ரொம்ப விரிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்து, முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணம். இந்த போர் தொடங்கியதிலிருந்து மொத்த உலகின் பொருளாதார உறவுகளும் சரி, பொருளாதார திட்டங்களும் சரி, எல்லா துறைகளிலுமே அதிகமான டிரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் ஷேக்அப் நடந்தது, நடக்கிறது என்பதை யாராலுமே மறுக்க முடியாது. இந்தியாவின் கொள்முதல், அதாவது இந்தியாவின் எல்லா பர்ச்சேஸுமே, ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய எல்லா பர்ச்சேஸுமே ரஷ்யாவிற்கும் உக்ரைனை ஆதரிக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் கூட்டணிக்கும் இடையில் மூலோபாய ரீதியாக, ஸ்ட்ராட்டஜி ரீதியாக இந்தியாவுக்கு பல பாதிப்பை உருவாக்கி இருக்கு, பல சிக்கலான தருணங்களை உருவாக்கி இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் பல நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யாவை காயப்படுத்தி அழித்து காலி செய்யும் முயற்சியில், ஆனால் அதே நேரத்தில் உலகளாவிய பொருளாதாரத்தை, விநியோகத்தை பாதுகாத்து சீராக வைத்திருக்க வேண்டும் என்ற மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா விற்பனை செய்யும் எண்ணெய்க்கு, ரஷ்ய எண்ணெயின் விலைக்கு ஒரு வரம்பை, ஒரு பிரைஸ் கேப் இன்ட்ரடியூஸ் செய்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யாவின் இந்த மலிவான எண்ணெய்க்கு புதிய சந்தைகள் உருவாக ஆரம்பித்தது, கிடைக்க ஆரம்பித்தது. இந்தியா உட்பட பல நாடுகள் ரஷ்யாவின் மலிவான எண்ணெயை வாங்கி ஸ்டாக் செய்ய ஆரம்பித்தார்கள். தற்போதைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேரல்ஸ் எண்ணெயை இந்தியா மட்டுமே ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது. தற்போது இது இந்தியாவின் மொத்த பர்ச்சேஸில், மொத்த இறக்குமதியில், எண்ணெய் இறக்குமதியில் இது ஆல்மோஸ்ட் 50% என்று இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி சொல்லியுள்ளது. இது இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதுகாத்தது மட்டுமல்லாமல், அந்த மலிவான ரஷ்ய எண்ணெயை வாங்கி அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பதற்கும், திடீரென உலக அளவில் முக்கியமாக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவைப்பட்ட எண்ணெய் மற்றும் எண்ணெய் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதற்கும் இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய லாபகரமான வணிகத்தை, சந்தையை கொடுத்தது. இந்த நாடுகளில் மொத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் உண்டு. இந்த நாடுகள் ரஷ்யாவிலிருந்து நேரடியாக எண்ணெய் வாங்குவதை தடை செய்துவிட்டு இந்தியாவிடம் வாங்க ஆரம்பித்தார்கள். உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தது. டிஃபென்ஸ், கிளீன் எனர்ஜி அண்ட் ஸ்பேஸ் என பல திட்டங்களும் ஒத்துழைப்பும் இந்தியாவுக்கு அமெரிக்காவுடன் உள்ளது. பைடன் நிர்வாகம் இந்தியாவுடன் எங்களுக்கு இருக்கும் உறவை யாருமே அசைக்க முடியாத உறவு என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அமெரிக்கா ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவுகளை எப்படி குறைப்பது, தடுப்பது என்பது பற்றி அடிக்கடி பேசியுள்ளார்கள். ஒரே ஒரு வருடத்தில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை ஆல்மோஸ்ட் 1% கூட வாங்காத நிலையில் இருந்த இந்தியா இன்று கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் ரஷ்யாவின் எண்ணெயில், அதாவது இந்தியாவுக்கு தேவைப்படும் பாதி எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் நிலை இன்று வந்துவிட்டது. ரஷ்யா மொத்த வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணெயை கடல் வழியாக அனுப்பியுள்ளது. அப்படியானால் ரஷ்யாவின் கடல்வழி எண்ணெய் ஏற்றுமதி எங்கத்தான் போனது, தொடர்ந்து எங்கத்தான் போகிறது என்ற கேள்வி எல்லாருக்குமே உண்டு. உலகத்தின் 3வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக ரஷ்யா இன்று உள்ளது. அந்த எண்ணெயில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்கனவே பல நாடுகளுடன் இருக்கக்கூடிய பைப்லைன் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பைப்லைன் வழியாக செல்லக்கூடிய எண்ணெயின் டார்கெட் லொகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டார்கெட்டை அவ்வளவு சுலபமாக மிகப்பெரிய முதலீடுகள் இல்லாமல் மாற்றிவிட முடியாது. எனவே
ரஷ்யாவின் மீதமுள்ள எல்லா எண்ணெயுமே கடல் வழியாக சென்றுள்ளது. ஆனால் இந்த கடல்கள் வழியாக எண்ணெயை கொண்டு செல்லும் டேங்கர்கள் பெரும்பாலானவை சைனா மற்றும் இந்தியாவுக்கு மிகவும் சுலபமாக திருப்பி விடப்பட்டுள்ளது. இந்த வருடம் மே மாதத்தில் கடல் வழியாக அனுப்பப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% இந்தியாவும் சைனாவும் மொத்தமாக வாங்கியுள்ளார்கள். சைனாவும் இந்தியாவும் இப்போது உலக அளவில் ரஷ்ய எண்ணெயை அதிகம் வாங்கும் இரண்டு நாடுகள். ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுப்பதற்கு முன்பு விற்பனை செய்ததை விட அதிக கச்சா எண்ணெயை தற்போது விற்பனை செய்கிறது மொத்தமாக உலகத்தில். இருந்தாலும் குறைந்த விலையால் ரஷ்யாவுக்கு வரும் வருமானம் சற்று குறைவுதான். சர்வதேச அளவில் எண்ணெய் விலை குறைவதற்கான காரணங்கள் மிகவும் சிக்கலான இரண்டு காரணங்கள். ஒன்று, மேற்கத்திய நாடுகள் அறிமுகப்படுத்திய ஆயில் அண்ட் பிரைஸ் கேப். இன்னொன்று, உலக அளவில் வந்துள்ள பொருளாதார சிக்கலால் உலகளாவிய எண்ணெயின் தேவை டிமாண்ட் குறைய ஆரம்பித்தது. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த சிக்கலான சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள நமது நாடு இந்தியா ஒரு வழியை கண்டுபிடித்தது. ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் கச்சா எண்ணெயின் அதிகமான அளவு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாம் நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு வந்து அதன் பிறகு அதை சுத்தி இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு பைப் லைன் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்துக்கு சொந்தமான ஜாம் நகர் சுத்திகரிப்பு ஆலை ஒரு நாளைக்கு 1.2 மில்லியன் பேரலுக்கும் அதிகமான எண்ணெயை ப்ராசஸ் செய்யக்கூடிய வசதி கொண்டது. உலகத்தில் அதிகமான பேருக்கும் தெரியாத விஷயம் ஒன்று சொல்றேன். இன்று மொத்த உலகத்திலேயே அமெரிக்காவும் சரி, ரஷ்யாவும் சரி, சைனாவும் எந்த நாடை எடுத்துக்கிட்டாலும் இன்று மொத்த உலகத்திலேயே இதுதான் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக உள்ளது. என்று இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆலையிலிருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. நயரா எனர்ஜிக்கு சொந்தமான வாடினார் வளாகம் என்ற சுத்திகரிப்பு மையம். ரஷ்யாவின் அரசு எண்ணெய் நிறுவனமான ராஸ்நெப்ட் நிறுவனத்திற்கு இந்த நயரா நிறுவனத்தில் பாதி உரிமை இருக்கு. ஒரு ரஷ்ய பிரைவேட் முதலீட்டு குழுவுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்புக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. எனவே இந்தியாவின் இந்த பகுதியில் வர்த்தகம் பல 100 மடங்கு வேகத்தில் வளர்கிறது. அப்படி வளரும் போது ரஷ்ய நிறுவனங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இதில் பல மடங்கு லாபம் கிடைக்கிறது. ரஷ்யாவில் நடக்க வேண்டிய பல வேலைகள் இன்று இந்தியாவின் குஜராத்தில் நடக்கிறது. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு தளங்களில் ப்ராசஸ் செய்யக்கூடிய எண்ணெயும் எண்ணெய் பொருட்களும் அதிகமான அளவில் ஓரளவுக்கு நமது நாட்டிலேயே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இதில் பல மடங்கு பெரிய பங்கு தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் அதிகமான அளவில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா தொடங்கி உலகளாவிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியா இந்த தயாரிப்புகள் அனைத்தையும் தற்போது இருக்கக்கூடிய மார்க்கெட் விலையில் விற்பனை செய்கிறது. இந்தியாவின் இந்த நிறுவனங்களுக்கு இன்கம் வருவாய் பல மடங்கு அதிகமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவின் வெளிநாட்டு நாணய கையிருப்பை அது டாலராக இருக்கட்டும் யூரோவாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு மொத்தமாக அதிகமாகிறது. பின்லாண்டை தளமாக கொண்ட ஒரு ஆராய்ச்சி குழுவான த சென்டர் ஃபார் ரிசர்ச் ஆன் எனர்ஜி அண்ட் கிளீன் ஏர், அந்த நிறுவனம் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இது ரஷ்ய எண்ணெயை வாங்கி அதை மற்ற தயாரிப்புகளாக சுத்திகரித்து ஐரோப்பா அமெரிக்கா பல நாடுகளுக்கு என விற்று இந்த போர்க்காலத்தில் தன்னுடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பெரிய அளவில் தூக்கி நிறுத்திய ஒரே நாடு உலகத்தில் இந்தியா என்று இந்த ரிப்போர்ட்டில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட மற்ற சில நாடுகள், ஓரளவுக்கு லாபம் கண்ட நாடுகள் சைனா, துருக்கி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளும் உண்டு. ஜாம் நகர் சுத்திகரிப்பு ஆலைக்கு என்ட்ரி பாயிண்டாக இருக்கும் சிக்கா துறைமுகம்தான் இன்று உலக அளவில் ரஷ்யாவின் கடல்வழி கச்சா எண்ணெயின் மிகப்பெரிய இறக்குமதி தளமாகவும் ரஷ்யா எண்ணெய்க்கு தடை விதித்த நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய தளமாகவும் உள்ளது என்று இந்த அறிக்கையில் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளது. டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை, அதாவது 2022 டிசம்பர் 2023 பிப்ரவரி வரை வெறும் மூன்று மாதத்தில் இந்த சுத்திகரிப்பு நிலையம் கிட்டத்தட்ட $3 பில்லியன் மதிப்புள்ள சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் தயாரிப்புகளை வெறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமே
ஏற்றுமதி செய்துள்ளது. ஆனால் பலரும் பல நாடுகளும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்களே இந்தியாவை போர்க்கால பொருளாதார தடைகளில் இருந்து போர்க்கால சூழ்நிலையை பயன்படுத்தி தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்க ஆதாயம் பெற முயல்வதாக குற்றம் சாட்டும் விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்தியா அதனை தொடர்ந்து நிராகரித்துள்ளது. இந்திய மக்களுக்காக இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்ற எடுக்கப்பட்ட முடிவு இது. அப்படியும் பெட்ரோல் விலை குறையவே இல்லை என்று கேட்பவர்களுக்கு இன்று இந்தியாவில் பெட்ரோல் விலை பலரும் எதிர்பார்த்த விதத்தில் பலரும் எதிர்பார்த்த அளவில் ஒரு லிட்டருக்கு ரூபாய் 150 அல்லது 175 அல்லது ரூபாய் 200 ஒரு லிட்டருக்கு ரூபாய் 200 என அதிகரிக்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இந்தியா எடுத்த இந்த முடிவு. இந்தியாவிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெய் தயாரிப்பு தான் காரணம். பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற நாடு மாதிரி சாப்பிட உணவு இல்லாத அளவுக்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை தள்ள முடியாது. உலகத்தின் அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாடு. இன்று பங்களாதேஷ் அமெரிக்காவின் டாலரை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியாவின் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டது. இது வெறும் தொடக்கம்தான். இன்று உலகின் எந்த ஐரோப்பிய நாடுமே இந்தியாவை பகைத்துக் கொள்ளும் சூழலில் கிடையவே கிடையாது. நீங்க வேணுமா பாருங்க, கடந்த 6 மாதங்களாகவோ கடந்த 12 மாதங்களாகவோ இந்தியாவை பற்றி எந்த ஐரோப்பிய நாடுமே எந்த ஒரு தவறான கருத்துக்களையுமே வெளியிட்டதே கிடையாது. கடைசியாக நம்ம ஜெய்சங்கர் பேசினது ஞாபகம் இருக்கா? அவங்க ப்ராப்ளம் உலகத்தில் உள்ள ப்ராப்ளம், மற்றவங்க ப்ராப்ளம் ஆனால் அவங்க ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு பேசினது ஞாபகம் இருக்கா? அப்படி பேசியதுக்கு மட்டும் காரணம் கிடையாது. எப்போ இந்த டைவர்டட், இந்த ரீடிரெக்டட் ஏற்றுமதி ஐரோப்பிய நாடுகளுக்கு போக ஆரம்பித்ததோ அதுலேருந்து இந்தியாவை யாருமே பகைச்சு கொண்டதே கிடையாது. யாருமே இந்தியாவை பற்றி எந்த தவறான கருத்துக்களுமே பதிவு செஞ்சதுமே கிடையாது. கடந்த 9 மாதம் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, ஒரு ஐரோப்பிய ஒரு மேற்கத்திய நாடு கூட இந்தியாவை பற்றி எந்த ஒரு தவறான கருத்துமே வெளியிட்டதே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லா நாடுகளுக்குமே இந்தியாவின் இந்த எண்ணெய் தயாரிப்புகளை வாங்கியாக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அவர்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய எல்லா பொருட்களையுமே தற்போது இந்தியாவிடமிருந்து வாங்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. எனவே இன்று இந்தியாவின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி இருப்பது ரஷ்யாவின் மலிவு விலை எண்ணெய் மற்றும் ரஷ்யாவின் கப்பல் வழியான எண்ணெய் இந்தியாவில் கொண்டு வந்து ப்ராசஸ் செய்யப்படும் மொத்த வணிக மற்றும் பொருளாதார மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் திட்டம், இந்த பொருளாதார திட்டத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, It's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.